படம் சூப்பராக இருக்கு, நான் தாராளமாக பார்க்கலாம். நல்லா விக்ரம் நல்லா நடிச்சிருக்காரு, கூட அவங்க ஒய்ஃபும் நடிச்சிருவாங்க, நல்லா நடிச்சிருக்காங்க. பார்க்கலாம், படம் பார்க்கலாம், நல்லாயிருக்கு. இவர் தமிழ்நாட்டுடைய தங்கம் உயரங்க, இவர் பொக்கிஷமான ஒரு நடிகர். இவர் இவர மாதிரியெல்லாம் உன வாட்டி கிடைக்கிறதுக்கு கஷ்டம் தமிழ்நாட்டில். அவ்வளோ ஒரு அந்த முகம் தமிழ்நாடு சொந்தமான முகம், அது அறிவு இல்லாமல் பேசுகிறானுங்க, அவ்வளோதான். விக்ரம் வந்து ஒரு செல்ல குழந்தை மாரி செல்ல நடிகர் தான். நம்ம உணர்ச்சி வெளிப்படுத்த முடியல, நல்ல நடிகர், நல்லா நல்லா அவர் மாதிரி நடிக்க உண்மையாக அறல, நல்லா நடிக்கிறார். அந்த பேய் பொண்ணு பேர் என்னது, ஆர்த்தி, ஆர்த்தி சூப்பர். விக்ரம் நடிப்பு பிடிச்சிருக்கு, அவன் செய்கிற உழைப்பு, ரஞ்சித் படம் எடுத்துக்கிற டைரக்டர் நல்லா நடிச்சிருக்கார், நல்லா பண்ணியிருக்கான். பார்க்கலாம், ரெண்டுமே நல்லா இருக்கு, ரெண்டுமே நல்லா பார்க்கலாம். அதான் சொல்கிறேன், முழு திருப்தி கொடுத்துச்சு. இன்னொரு சினிமாவுக்கே போகக்கூடாதுன்ற மாதிரி இதோட முடிச்சிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஆகிப்போச்சு படம். எப்படி சொல்கிறதுன்னா, திருப்தி, அவருடைய நடிப்பு திருப்தி முழுமைப்படுத்திச்சு, முழுமையாயிடுச்சு, அவ்வளோதான். நான் சொல்ல புரியுதுங்களா? உங்களை வாட்டி சினிமா எவன் படம் நடிச்சாலும் போகக்கூடாதுன்ற ஒரு முடிவு வந்துச்சு. நல்லாதான் இருக்கு, என்ன பிடிச்சிருக்கு படம், விக்ரம் நடிப்பு நல்லாயிருக்கு, பார்வதி வேணா நடிப்பு நல்லாயிருக்கு. ரஞ்சித்தோட டைரக்ஷன் எப்படி நல்லா பண்ணியிருக்காரா? அவர் எப்பவுமே ஒரே கதை மாதிரி தான் எடுத்திருக்காரு, இந்த பின்தாங்கி இருக்கிறவங்களெல்லாம் எடுத்துக்கிற மாதிரி. அது இன்ட்ரெஸ்டாக இருக்கு, ஆ இருக்கு, நல்லா தான் இருக்கு. மியூசிக், மியூசிக் பார்க்கலாம், சரியான மியூசிக்ங்க. ஜீவபிரகாஷ் உன்னாடி அவரெல்லாம் ஒன்றுமே பண்ண முடியாது, இனிமேட்டுலாம் அவ்வளோதான், அவ்வளோதான். நம்மளுடைய சமூகத்தில் இருக்கிற சமூக நீதி பேசுகிறாங்க, நம்மளோட உரிமை. எவ்வளோத்தில் எவ்வளோ கொள்ளடிச்சுன்னு போயிடறாங்க, மலையை கொள்ளடிக்கிறானுங்க, எல்லாத்தையும் கொள்ளடிக்கிறானுங்க, அதெல்லாம் வந்து நிறுத்தணும், நம்மளுடைய உரிமை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஆ நல்லாயிருக்கு, ஆ அந்த காலத்து கதை நல்ல ஒரு எஃபர்ட்டாக எடுத்திருக்காரு ரஞ்சித் சார். அதெல்லாம் சொல்ல வேணும், சியான் விக்ரம்னாலே நல்ல ஒரு கலக்கல் தானே எப்படிங்க. சரிங்கண்ணா, ஆ படம் பார்க்குறது இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது, இன்னும் கொஞ்சம் நெக்ஸ்ட்டு இதில் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். நடிப்பு தான், அவரோட ஆக்டிங் நல்லா இருக்கு, சாங்ஸ். நம்ம முன்னோர்கள் எப்படி இருந்தாங்க, என்ன பண்ணாங்க, இதை வச்சு சில பேருக்கு இப்போ எதுவுமே தெரிய மாட்டேங்குதா, அதை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த படத்தில் கேஜிஎஃப் கூட முன்னாடி படம் வந்துச்சு, அதுக்கு இதுக்கு என்ன டிஃபரெண்ட்? நான் கேஜிஎஃப் பார்க்கல, கேஜிஎஃப் பார்த்துட்டு இது ஒரு ரியாலிட்டியா? அவன் டுப்பாக்கி ஏற்றி சுடுங்க நடக்கிறான், அது ஒரு படம். அது இவர் நேச்சுரலாக பில்டப் எல்லாம் நடிச்சுக்கிறாருங்க, அதுதான் சொல்கிறேன். ரியாலிட்டி அவருடைய மூளை வளர்ச்சிருக்கிறோம் தான் அந்த படத்தை பார்க்க முடியும். சும்மா இருக்கிற சனின்னு எல்லாம் பார்த்துட்டு குறை சொல்லலாம், ஒரு ஒரு பில்டப் இல்லைங்க விக்ரம் கிட்ட அந்த மாதிரி நடிச்சுக்கிறாரு.